നമസ്തെ. ലോക്സഭയിൽ രാഹുൽ ഗാന്ധിയുടെ പ്രസംഗത്തെ വാഴ്ത്തുകയും നീറ്റ് പരീക്ഷ തമിഴ്നാടിന് എതിരാണെന്ന് പരാമർശിച്ചുകൊണ്ട് വിഘടനവാദ സ്വരം റേഡിയോയിലൂടെ ഉയർത്തുകയും ചെയ്ത ചെന്നൈ മിർച്ചി FM 98.3 അവതാരകനെ മര്യാദയ്ക്ക് നിർത്തണമെന്നും റേഡിയോ ഈ വിഷയത്തിൽ പരസ്യമായി മാപ്പു പറയണമെന്നും വളരെ ശക്തിയോടെ ആവശ്യപ്പെട്ടുകൊണ്ട് അധികൃതരെ വിളിക്കുന്ന ഒരു തമിഴ് ഭാരത സ്ത്രീയുടെ ഫോൺ റെക്കോർഡാണ് ഇപ്പോൾ വൈറലായിരിക്കുന്നത്. ആ സാർ, നേത്തി റേഡിയോ കേട്ടിട്ടിരുന്നേ, കാറില് ട്രാവൽ പണിട്ട് കർച്ചേ. Date vandu 3rd February. So I would like to speak to the person in charge of the afternoon telecast on 3rd February. I think RJ vandu Shivashankari madam na nikiren. இல்ல அவங்க நைட்டு தான் பண்ணுவாங்க, எனக்கு நேத்து பண்ணியிருந்தாங்களோ எனக்கு தெரியல. யாருன்னு தெரியல. லேடி ரெடி ஆர்ஜே. மணி டைம் என்ன? மத்தியானம் 1:15 PM. பொலிட்டிக்கல் விஷயங்கள் எனக்கு. ஐ வாஸ் வெரி அப்செட் தட் இந்த மாதிரி ஆன்டி நேஷனலா ஒரு நேஷனல் ரேடியோ சேனல்ல ஆர்ஜே பேசுறாங்க அப்படின்றது. ரெண்டு விஷயம். ஒண்ணு, அவங்க என்ன சொன்னாங்க, ராகுல் காந்தி வந்து பார்லிமெண்ட்ல பேசினது கரெக்ட் தான். ஆர்ஜே சொல்றாங்க, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சிங்கிள் கண்ட்ரி இல்ல, இது ஒன்றிய அரசு, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான், கரெக்ட் தானே அவர் சொல்றது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இது வந்து கண்ட்ரிங்க, நம்ம கண்ட்ரிங்க, சிங்கிள் நேஷனுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிறதுனாலதான் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் லைக் ஜன்தன் யோஜனாவோ ஆதார் கார்டோ இதெல்லாம் நேஷன் பூரா எல்லா சிட்டிசனுக்கும் கிடைக்கிறது, இன்க்ளூடிங் தமிழ்நாடு. சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிறதுனாலதான் 12 எய்ம்ஸ் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் வந்திருக்குங்க. எத்தனையோ விஷயங்கள், ஃப்ரம் ஸ்வச் பாரத்ல கந்தவாசி மாதிரி கிராமத்துல டாய்லெட் கட்டி கொடுத்துருக்காங்க, எத்தனையோ விஷயங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிறதுனால. சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கிற ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ் இருக்கிறதுனாலதான் நம்ம பார்டர் ஜாக்கிரதையா காக்கிறதுனாலதான் நம்மளால தமிழ்நாட்டுல படுத்து தூங்க முடியுது. நம்மளுக்கு கோஸ்டல் நேவல் ஆபிசர்ஸ் இருக்கிறதுனாலதான் நம்மளால நிம்மதியா இருக்க முடியுது இல்லைங்களா, நம்ம போர்ட்ஸ் ஆர் சேஃப். அப்போ ஒரு ஆர்ஜே ஒரு நேஷனல் சேனல் வந்து இந்த மாதிரி பேசுறதுல எனக்கு கொஞ்சம் கூட, எனக்கு வந்து ஐ வாண்ட் டு ரெஜிஸ்டர் மை actually இந்த மாதிரி பேசுறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டு இது ஆர்ஜே சொல்றாங்க, தமிழ்நாட்டு பீப்புளோட வாய்ஸ சப்ரஸ் பண்றாங்க, நீட்டு வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா எப்படி அவங்க வந்து நடத்துறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய இத பத்தி வாக்குவாதம் நடந்து, டிஸ்கஷன்ஸ் நடந்து, நேத்து கூட கவர்னர் திருப்பி கொடுத்திருக்காரு அந்த பில்ல டு ரிவோக் நீட் இல்லைங்களா, வித் டீடைல் டெஸ்கிரிப்ஷன் ஏன் இட் ஷுட் நாட் பி ரிவோக்ட் அப்படின்னு. சுப்ரீம் கோர்ட்ல வாக்குவாதம் நடந்திருக்கு, ரெண்டு தரப்பு வக்கீலும் பேசியிருக்காங்க, ஏன் நடக்கணும், ஏன் நீட் நடக்க கூடாதுன்னு. ரொம்ப பேசிக்கா சொல்லணும்னா கூட, நீட் நடத்தினா ஏழை பசங்க, கிராமத்து பசங்க, பணம் இல்லாதவங்க, பிரைவேட் காலேஜஸ் ரன் பை பாலிட்டிஷியன்ஸ், அவங்களுக்கு வந்து கேபிடேஷன் ஃபீ கொடுக்காம கவர்மெண்ட் காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸ், எய்ம்ஸ்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நீட் பண்ணி கொடுக்குது. இதெல்லாம் வந்து நான் சொல்லலைங்க, இதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு. அத போய் ஆர்ஜே வந்து இல்ல இல்ல, நீ தமிழ்நாட்டு குரலை வந்து அழுத்துறாங்க, மக்கள் குரலை, அது கரெக்ட் தானே ராகுல் காந்தி சொல்றது அப்படின்லாம் பேசுறாங்க. இது ரேடியோ சேனலா இல்ல பொலிட்டிக்கல் சேனலா இல்ல ஒரு பக்கத்து வாதம் மட்டும் வைக்கிற பொலிட்டிக்கல் சேனலா, ரெண்டு சைடும் சொல்லனா சொல்லலாம், ஒரு பக்கம் மட்டும் சொல்றது எனக்கு ரொம்ப, ஐ ஃபெல்ட் இட் வாஸ் அ வெரி ஆன்டி நேஷனல் ஸ்டேட்மெண்ட். என்னோட டிசென்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். நான் ஒருத்தி தான் கால் பண்றேன், எத்தனையோ பேர் இதை ஃபீல் பண்ணிருப்பாங்க. ரெண்டாவது, ரேடியோ இஸ் மாஸ் மீடியாங்க இல்லையா, அட் த டைம் லட்சக்கணக்கான பேர் கேட்பாங்க, தமிழ்நாடு ஃபுல்லா கேட்பாங்க உங்க சேனல்ல. அப்போ இந்த மாதிரி ஆன்டி நேஷனலா ஒரு காமன் பப்ளிக் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது தப்புங்க. அதனால ஐ வாண்ட் அன் அப்பாலஜி ஆன் த ரேடியோ சேனல் ஸ்டேட்டிங் ஆர்ஜே சொன்னது தப்பு, வி ஆர் பொலிட்டிக்கலி நியூட்ரல், லெட் பீப்புள் டிசைட் பை ரீடிங் நெசசரி நியூஸ் பேப்பர்ஸ் டாக்குமெண்ட், மக்கள் அவங்களே முடிவு எடுத்துக்கட்டும்.
நாங்க ஆஸ் எ ரேடியோ சேனல் இந்த மாதிரி பேசினது தப்பு அப்படின்னு அப்பாலஜி வேணுங்க. அதுக்காக தான் கால் பண்ணேன். ஆர்ஜே ஸ்டேட்மெண்ட் ஷி மஸ்ட் ரிட்ராக்ட் இட். நான் சென்னையில இருந்து தான் பேசுறேங்க. எல்லாருக்கும் தெரியற மாதிரி சொல்லணுங்க. இதுதான் என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட்ங்க. எனக்கு ലോക്സഭയിൽ രാഹുൽഗാന്ധി നടത്തിയ വിഘടനവാദ തീവ്രവാദ പ്രസംഗത്തെ വാഴ്ത്തിയും ഇന്ത്യൻ ദേശീയത എന്നൊന്നില്ലെന്നും ആകെയുള്ളത് സംസ്ഥാനങ്ങളുടെ ഔദാര്യമായ ഫെഡറലിസം മാത്രമാണെന്നും മറ്റും വ്യാഖ്യാനിച്ച് രാഹുലിനേത് മികച്ച പ്രസംഗമാണെന്ന സർട്ടിഫിക്കറ്റ് നൽകി ഒരു ലേഖനവും ചർച്ചയായിരുന്നു. ഇത്തരക്കാരുടെയൊക്കെ ദൈനംദിന സ്വപ്നമാണ് കേരള രാജ്യം. തൊട്ടടുത്ത് തമിഴ് രാജ്യം, കന്നഡ രാജ്യം, പിന്നെ അവിടങ്ങളിൽ കേരള സ്ഥാനപതിമാരായും യു എനിൽ കേരള അംബാസിഡറായും ഒത്താൽ പട്ടാളയിലേക്ക് എടുക്കുന്നത് കേരള പ്രഥമ പൗരനായും സ്ഥാനം കിട്ടുക. ഇത്തരക്കാരും ഇത്തരം ആശയങ്ങളോടുകൂടെ പ്രവർത്തിക്കുന്ന രാഷ്ട്രീയ പാർട്ടികളും അംഗബലം കൊണ്ട് തുലോം അശക്തരാണെങ്കിലും ഇവരുടെ മാധ്യമ സാന്നിധ്യവും മാധ്യമശേഷിയും വളരെ വലുതാണ്. അതിനാൽ രാജ്യം മുഴുവൻ വിഘടനവാദം നിറഞ്ഞു നിൽക്കുന്നു എന്ന ഒരു ഭീതി ഇവർ പൊതുജനത്തിന് ഇടയിൽ ഉണ്ടാക്കുന്നുണ്ട്. അത് നല്ല കാര്യമാണ്. ഭാരതവാസികൾ അതുമൂലം കൃത്യമായ നിലപാടുകൾ എടുത്തു തുടങ്ങിയെന്ന് വേണം മനസ്സിലാക്കാൻ. ഫെഡറലിസത്തിനെ തങ്ങളുടെ വികല വീക്ഷണത്തിന് അനുസരിച്ച് വിവക്ഷിച്ച് ഒടുവിൽ വിഘടനവാദവുമായി പരസ്യമായി ഇറങ്ങുന്ന അവസ്ഥയിൽ ഇവരെ നേരിടാൻ പട്ടാളത്തിന്റെ ആവശ്യമൊന്നും വേണ്ടിവരില്ല. അതാത് സംസ്ഥാനങ്ങളിലെ ഭാരതവാസികൾ തന്നെ ഇത്തരക്കാരെ വേണ്ട വിധം കൈകാര്യം ചെയ്യും എന്നുള്ളത് സുനിശ്ചിതമാണ്. എന്തായാലും വിഘടനവാദ പരാമർശത്തിൽ ചെന്നൈ റേഡിയോ മിർച്ചി 98.3 FM സ്വാഭിമാന ഭാരതീയ തമിഴ് വീട്ടമ്മയുടെ വ്യക്തവും ശക്തവുമായ താക്കീത് തന്നെയാണ് ഇത്. ഇതുപോലെയുള്ള രാജ്യസ്നേഹികളായ സ്വാഭിമാനികളായ വ്യക്തികളാണ് നമുക്ക് ആവശ്യം. ഇന്നത്തെ കൈയടി ഈ വീട്ടമ്മയ്ക്കിരിക്കട്ടെ. വെബ് ഡെസ്ക്, തത്വമയി ന്യൂസ്.